அடுத்து விரைவு செய்திகள். பறவை காய்ச்சல் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகியுள்ளது என மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள கோமங்கலம் புதூரில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவது தெரிந்தவுடன் 26 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து துறை அதிகாரிகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கேரளாவிற்கு கறிக்கோழி மற்றும் முட்டைகள் தமிழகத்தில் இருந்துதான் அதிக அளவில் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 1,958 ரூபாய் வழங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே எலந்தங்குட்டையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் 2021 ஆண்டிற்கான நெல் கொள்முதலை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் கொக்கராயன்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். அவரவர் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள மினி கிளினிக்குகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 20 முதல் இந்த ஆண்டு ஜனவரி 31 வரை சுமார் 45,00,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மெட்ரோ சேவை கடந்த செப்டம்பர் 7 முதல் மீண்டும் தொடங்கியது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மட்டும் 13,43,000 பேர் பயணம் செய்துள்ளதாகவும் இதில் QR குறியீடு பயணச்சீட்டை பயன்படுத்தி மட்டும் 25,692 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம், திசையன்விளை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாத்தான்குளம் பகுதிகளில் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு வினாடிக்கு 50 கன அடி வீதம் நாளை முதல் இம்மாதம் இறுதி வரை தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகை பொதுமக்களின் பார்வைக்காக இம்மாதம் 6 முதல் திறக்கப்படும் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மார்ச் 13 முதல் கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டதாகவும், தற்போது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு பார்வையாளர் கட்டணமாக 50 ரூபாயும் இணையதளத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நியமன சட்டப்பேரவை உறுப்பினராக பிஜேபி கட்சியைச் சேர்ந்த தங்க விக்ரமன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் சிவக்கொழுந்து பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த மாதம் நியமன சட்டப்பேரவை உறுப்பினர் சங்கர் உயிரிழந்ததை அடுத்து பிஜேபி துணைத் தலைவராக உள்ள தங்க விக்ரமனை மத்திய அரசு நியமன சட்டப்பேரவை உறுப்பினராக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அவர் நியமன எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தும் இந்த ஆண்டுக்கான யுஜிசி மற்றும் நெட் தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இளநிலை ஆய்வு படிப்புகள் மற்றும் உதவி பேராசிரியர்களுக்கான இந்த தகுதி தேர்வுகள் இந்த ஆண்டு மே 2 முதல் 7 வரையும், 10 முதல் 12 வரையிலும் மற்றும் 14-17 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளாா்.